ஹாய், நான் தான் மேகலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸோ கவுன்சிலிங்கில் எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ எப்படி எடுக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிசிக்கு 30% இடஒதுக்கீடு, அதில் பிசி முஸ்லீமுக்கு 30.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும். அண்ட் எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்ட 18%ல் 16% வந்து அருந்தியருக்கு வந்து வழங்கப்படும். அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏஎஸ்டி, ஸோ இந்த விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கு மேலாக தகுதியின்படி ஓப்பன் கேட்டகரியில் செலக்ட் பண்ணப்படும். எஸ்சிஏ சமூகத்தை சேர்ந்த போதுமான எண்ணிக்கையிலான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து தேவைப்படுவதால் மீதமுள்ள நிரப்பப்படாத இடங்கள் இருக்குங்களா, ஸோ அதில் அறிஞர் அல்லாத எஸ்சிஏ சேர்ந்த வேட்பாளர்கள் தகுதியின்படி நிரப்பப்படும். ஸோ இதுக்கு நேர்மாறாக கூட நடக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த தகுதியான வேட்பாளர்கள் போதுமான எண்ணிக்கையில் தேவைப்படுவதால் ஸோ எஸ்டி ஒதுக்கீட்டில் மீதமுள்ள இடங்கள் தகுதியின்படி அதில் எஸ்சி சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும். ஸோ இதுதான் இதுபடி தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சீட் வந்து கிடைக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. தகுதி பட்டியலை முடித்த பிறகு ஸோ போதுமான எண்ணிக்கையிலான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தேவைப்படுவதால் இந்த பிசிஎம் சமூகத்தில் நிரப்பப்படாமல் இருக்கும் இடங்கள் பிசி சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் தகுதியின் அடிப்படையில் ஒட்டுமொத்த பிசி சமூகத்திற்கான இடஒதுக்கீடு அதில் தாண்டாமல் நிரப்புவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட், முன்னுரிமை அடிப்படையில் அருந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை நிரப்பிய பிறகும் அதிக எண்ணிக்கையில் தகுதியான அருந்தியர்கள் இருந்தால் அருந்தியர் அல்லாத பிற பட்டியல் ஜாதியினருடன் போட்டியிட தகுதியுடைய அருந்தியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் தான் ஸ்டூடெண்ட்டை வந்து சீட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கீழே நடக்கும் ப்ரைவேட் காலேஜ், இந்த ரெண்டு வகையில் இருக்குது. ஸோ இதில் ரிசர்வேஷன் சீட் கீழே தான் வந்து கவுன்சிலிங் நடத்தி அதன் மூலம் தான் ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஓசிக்கு 31 அண்ட் பிசிக்கு 30 அண்ட் எம்பிசிக்கு 20, எஸ்சி 18, எஸ்டி 1%. ஸோ இதைத்தான் நான் இந்த அளவு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போரிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.